ஹிந்தி மட்டுமின்றி தமிழக மக்கள் விரும்பாத எந்த மொழியையும் தமிழக அரசு திணிக்காது என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எட்டு வழிச்சாலையை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரியே தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பை மாநில அரசு கொண்டுவராது என குறிப்பிட்ட அமைச்சர் ஜெயக்குமார், மக்கள் விரும்பாத எந்த மொழியையும் திணிக்கப்படாது என்றார். அதிமுக நிர்வாகிகள் திமுகவிடம் விலைக்கு போக மாட்டார் என்றும், குறுக்கு வழியில் எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற ஸ்டாலினின் கனவு பலிக்காது என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். எந்த நிலையிலும் வந்து விவசாயிகளுடைய நலன் என்பது முழுமையாக பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை அரசு நிச்சயமாக எடுக்கின்ற வகையில் தான் வந்து அந்த நடவடிக்கைகள் இருக்கும். நம்ம இங்கே பொறுத்தவரையில் வந்து இருமொழிக் கொள்கை தான் கண்டிப்பாக மக்கள் விரும்பாத எந்த ஒரு நிலையை நாங்கள் ஏற்க போதிலேயே தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிலையில் அதுதானே இந்தி வந்து யாருமே ஏற்கிறாரு. திமுகவை பொறுத்தவரை குறுக்கு வழியிலே வந்து எந்த வகையிலாவது ஆட்சியை பிடித்து விடலாம், அந்த பகல் கனவு கண்டார்கள், அது மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது.